கிச்சன் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்முடைய தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது ரொம்ப பெரிய ட்ரெடிஷ்னல் டிஷ் எல்லாமே நம்ம வீட்லேயே வந்து பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் அதாவது இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா பைத்தம்பருப்பையும் எடுத்து வச்சுருக்கேங்க எதுக்கு அப்படின்னா ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு என்னன்னு கேட்டால் மாலாடு மாலாடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பைத்தம்பருப்பு உரண்டை மாலாடுன்னு சொல்லுவாங்க அதை அது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு அதனால் வந்து அதை வந்து உங்களுக்கு இந்த இது வந்து செஞ்சு காட்டுறேன் இது கூடவே அதான் ரொம்ப ஈஸியும் கூட அதனால் இது கூடவே உங்களுக்கு தேங்குழல் முறுக்கு அதுவும் வந்து செஞ்சு காட்டுறேன் அதுவுமே நம்முடைய சேனலில் இந்த ரெண்டு ரெசிபியுமே இல்லை இது ரெண்டுமே தீபாவளி ஸ்பெஷல் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் வீட்டிலேயே வந்து அதான் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் செலவு அதிகம் இல்லை வேலை அதிகம் இல்லை அது மாதிரியான ரெசிபீஸு இப்போ வந்து நான் இங்கே மாலாடு பண்ணுறதுக்கு நமக்கு சிறுபருப்பு பைத்தம்பருப்பு வேணும் அது வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அரை கிலோ வேணும்னா அரை கிலோ கால் கிலோ வேணும்னாலும் கால் கிலோ இல்லை ஒரு கப் அளவு மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்தளவு போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆர்டர் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து அதிகமான குவான்டிட்டி பண்ண போகிறேன் அதை வந்து உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் அதாவது இது வந்து நல்லா வந்து செவக்க வறுக்கணும் செவக்கனா ரொம்ப இது இல்லை நார்மலாக ரொம்ப சிகப்பாகவும் இல்லாமல் ரொம்ப இது இல்லாமல் ஏன்னா பச்சை வாசனை போகணும் இந்த பருப்பில் வந்து ஒரு பச்சை வாசனை இருக்கும் அதனால் வந்து அடிகனமான ஒரு கடாயில் அழகாக வந்து இது மாதிரி இங்கே பாருங்கள் மீடியம் ஃப்ளேம் அதை விடவே கொஞ்சம் கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன் அந்த ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நிதானமாக ஒரே மாதிரியாக இந்த பருப்பு பூராமே வந்து வறுக்கணும் இது வந்து தீபாவளிக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து அதாவது 10 நாளைக்கு ஒன் டைம் அது மாதிரி கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா அயன் கண்டென்ட்டு ப்ரோட்டீன் நல்லா வந்து ரைஸ் ஆகும் டால்னாவே உங்களுக்கு ப்ரோட்டீன் ரைஸ் ஆகும் அதனால் நீங்கள் இது மாதிரி வறுத்து அதாவது இது வந்து இந்த பருப்பு அந்த மாவு அரைக்கிறதுக்கு வந்து நம்ம மிஷினில் தான் கொடுத்து அரைக்கணும் அதனால் நீங்கள் ஒரு 1 kg அது மாதிரி நீங்கள் இது மாதிரி வறுத்து அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி அந்த சம்மடத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து வீட்டில் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இதில் இருக்குது அதை தால் பொறுத்தவரையிலும் இந்த இது துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு அதெல்லாமே தால் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட்டு அதனால் வந்து அடிக்கடி நம்ம பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா எண்ணெய் பட்சணம் இல்லை இல்லை அதனால் நம்முடைய பருப்பு பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி வருபட்டுருக்கு பாருங்கள் இதே மாதிரி ரொம்ப சவக்கவும் வேணாம் ரொம்ப இதுவாகவும் வேணாம் மீடியமாக வந்து நீங்கள் வறுத்து எடுத்தால் போதும் ரொம்ப டார்க் ப்ரௌன் வேணாம் லைட் ப்ரௌனில் இருந்தாவே போதும் ஒரே மாதிரி அதாவது உங்களுக்கு டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு எனக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கிட்ட ஆகுது அதனால் பொறுமையாக வந்து நீங்கள் வறுத்து எடுங்க ரொம்ப பதமாக வறுத்து எடுத்தால் உங்களுக்கு மாலாடு சூப்பராக இருக்கும் தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஆறின உடனே நீங்கள் மிஷினில் கொடுத்து கண்டிப்பாக அரைச்சிக்கோங்க அதாவது மிக்சியில் வந்து அவ்வளோ நைஸாக நீங்கள் எவ்வளோதான் பண்ணாலும் மிக்சியில் அரைபடாது அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் அது மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா மிக்சியில் அரைச்சிக்கலாம் நீங்கள் இது மாதிரி நிறைய குவான்டிட்டி பண்ணணும் அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த பைத்தம்பருப்பு இருக்குல்ல அதை மிஷினில் கொடுத்து பாருங்கள் நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக வந்து அதாவது இந்தளவு வந்து நம்மளால் வீட்டில் வந்து அரைக்க முடியாது மிக்சியில் அதாவது கொஞ்சமாக நீங்கள் ஒரு டம்ளர் அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு சலிச்சுக்கோங்க இப்போ நிறையா குவான்டிட்டி அப்படின்னாக்கா இது மாதிரி வறுத்து நீங்கள் மிஷினில் தனியாக கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து சர்க்கரையும் சேர்த்தே கொடுத்தா மிஷினில் அரைச்சி கொடுத்துருவாங்க ஆனால் வந்து அதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னாக்கா நமக்கு ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சோம்னா வந்து அதிகமாக இருந்தால் ஸ்டோர் பண்ண முடியாது நம்ம இது மாதிரி தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம வேணுங்கும்போது இதிலேருந்து ஒரு டம்ளர் எடுத்து ஒரு கப் எடுத்து போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதனால் நான் வந்து தனித்தனியாகவே வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து சர்க்கரை
சர்க்கரையை நல்லா இதே மாதிரி மிக்ஸி ஜார்ல பொடிச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு டம்ளர் அப்படினாக்க இதுவும் சர்க்கரையும் ஒரு டம்ளர். அப்புறமா நிறைய குட்டி குட்டியா வந்து முந்திரி பருப்பு இது மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன். இங்க வந்து தேவையான அளவு நெய் எடுத்து வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள். மாலாடு செய்யிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பொருட்கள் தான். சீக்கிரமா பண்ணிரலாம். இப்போ இதில வந்து நான் ஒரு 50 ml நெய் வந்து விடுறேன். கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் இருந்தா எடுத்துக்கோங்க. இதில வந்து முந்திரி பருப்பு பாருங்க. முந்திரி பருப்பு நல்லா வந்து சவந்துருச்சு. இந்த டைம்ல வந்து உங்களுக்கு இந்த பைத்தம்பருப்பு மாவு இருக்குல்ல அதை இதில சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சர்க்கரை அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்க ஒண்ணா mix பண்ணி கூட வெச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் ஏற்கனவே வறுத்த மாவு தான் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் சூடு காட்டிக்கிட்டோம் அப்படினா உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியா வரும். இதில கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த டைம்ல அதா மாவு கொஞ்சம் சூடா இருக்கும்போதே நீங்க உருண்டை புடிச்சிட்டீங்க அப்படினா அங்க பாருங்க ரெண்டு கையில வச்சு இது மாதிரி அழுத்தி புடிங்க. அப்படி உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படினா கொஞ்சம் நெய் பத்தாம இருக்கும். நெய் ஒரு ஸ்பூன் விட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி இந்த மாவோட இங்க பாருங்க இந்த மாவோட உருண்டை சாரி இந்த மாவோட சூடு ஆறி போச்சுனா கூட உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. அதனால தான் நான் ஃபர்ஸ்டே வந்து உங்களை அடிகனமான பாத்திரம் எடுக்க சொன்னேன். அதே மாதிரி அடிகனமான பாத்திரம் இருந்துச்சு அப்படினாக்க உங்களுக்கு சூடு ஆறின உடனே மறுபடியும் வந்து கொஞ்சம் சூடு காட்டி பிடிச்சிங்கன்னா சூப்பரா வந்துடும். இங்க பாருங்க மாலாடு சம சூப்பரா வந்துரு. அதான் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிஷ் இது. எல்லா மாலாடும் பிடிச்சாச்சு. அதாவது இது ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது வந்து நான் இதை வந்து லாஸ்டா உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளார நம்ம அடுத்த ரெசிபி வந்து தேன்குழல் முறுக்கு அதுவும் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன். அதாவது ட்ரெடிஷ்னல் டிஷ் ரெண்டுமே வந்து ட்ரெடிஷ்னலாக அதாவது அந்த காலத்து பாரம்பரிய முறுக்கு வகைகளில் இதுவும் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. இது தேன்குழல் முறுக்கு. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் இப்போ நம்ம பார்த்துருவோம். இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்றது பார்த்தோம்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் சொன்னோம் இல்லையா அது எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஈர பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி நம்ம அதில் ஈர மாவில் பண்ணுறது. ஆனால் இப்போ வந்து இந்த தீபாவளி டைம் வந்து எல்லாத்துக்குமே வந்து நிறையா மழை பெய்யும். அது இல்லாமல் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா எல்லாருமே ஒர்க்கிங் உமன்ஸு டைம் இருக்காது அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டில் பதப்படுத்திய மாவு அதாவது காஞ்ச மாவு காஞ்ச பச்சரிசி மாவு இருக்குது அதுலேயும் பண்ணலாம். இல்லைன்னாலும் கடை மாவு அதையும் பண்ணலாம். அதனால வந்து உங்களுக்கு நான் அதாவது நான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக பண்ணுற மாதிரி பிகினர்ஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லா ரெசிபியுமே சொல்லிட்டு வரேன். அதில் இதுவும் வந்து வீட்டு பச்சரிசி மாவு இல்லைன்னா கடை பச்சரிசி மாவு அது வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வறுத்து அதாவது கலர் மாறாமல் வறுத்துக்கணும். கலர் மாறாமல் நல்லா வறுத்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் பொடி சலிச்சு வச்சிருக்கேன். இது வந்து ஒண்ணு. இது 4 கப்புனா இது 1 கப்பு. இதுவுமே சலிக்கணும். மாவு வந்து நல்லா பச்சரிசி மாவு நல்லா சலிச்சு எடுக்கணும். அதே மாதிரி உளுத்த மாவு அதுவுமே நல்லா சலிச்சு எடுக்கணும். அதாவது கலர் மாறாம உளுந்து வறுக்கும் போது கலர் மாறாம வறுக்கணும். உங்களுக்கு உளுந்தோட கலர் மாறுச்சு அப்படின்னா முறுக்கோட கலரும் மாறிடும். அதனால வந்து ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா வந்து உளுந்து வறுத்து அரைச்சி கண்டிப்பா வந்து சலிச்சு 2 மாவுமே எடுத்து வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு என்ன வேணும்னா வெண்ணெய் வெண்ணெய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். அப்புறமா உப்பு சீரகம் பெருங்காயத்தூள் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கருப்பு எள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வெள்ளை சீரகம் போட்டுக்கிறேன் நான்.
அப்புறமா பெருங்காய பொடி அது வந்து ஒரு அரை ஸ்பூன் நம்ம உளுந்து மாவு வெண்ணெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இது எல்லாமே வந்து நல்ல வெண்ணெய் வந்து எல்லா இடத்தலயும் வந்து கலக்குற மாதிரி நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி mix பண்ணி வெச்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க முறுக்கு மாவுல தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க அதாவது ஏன் அப்படி சொல்றா அப்படினா ஃபுல்லா தண்ணி ஊத்தி பிசைஞ்சீங்க அப்படினா முறுக்கு செவந்துரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம தனியா வெச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம் அதா பார்த்து கம்மியா தண்ணி அதிகமா ஊத்திடாதீங்க ரொம்ப மாவு வந்து கெட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப வந்து தண்ணியாவும் இருக்க கூடாது கரெகட்டான பதத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி விட்டு தெளிச்சி தெளிச்சி பிசைங்க இது மாதிரி நல்ல பதமா வந்து அரைச்சு எடுத்து சாரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து இங்க பாருங்க அழுத்தினா இது மாதிரி சாஃப்ட்டா இருக்கா இது மாதிரி ரொம்ப தண்ணியும் ஊத்திடாதீங்க ரொம்ப இது மாதிரி நல்ல வெண்ணெய் மாதிரி பிசைஞ்சு வெச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது இப்போ நம்ம முறுக்கச்சில இத தேன் குழலச்சு இதல போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கடாயில காஞ்சிட்டு இருக்கு எந்த பச்சனும் பண்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை சொல்லிட்டே அதுக்கு முன்னாடி சின்னதா வந்து பிளேயர் புடிச்சு வெச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதான்னு பாத்துக்குவோம் மேல எலுமி வருது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பு வந்து நல்லா கொஞ்சம் மீடியம்ல வெச்சி நல்லா வந்து ஓசை அடங்கன உடனே வந்து சுட்டு எடுங்க அப்பதான் இல்லனா கலர் மாறிடும் முறுக்கு நல்லா வேகாது மேல வந்து கலர் மாறிடும் உள்ள வேகாது அதனால லோ ஃப்ளேம்ல இல்லனா மீடியம் ஃப்ளேம்ல வெச்சி ஓசை அடங்கற வரையிலும் பொறுமையா எடுங்க இது வந்து கொஞ்சம் பெரிய கண்ணா இருக்கு நம்ம சின்ன சின்ன முறுக்கா வேணாலும் சின்ன இது இருக்குல அதலயும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க இது மாதிரியும் போட்டுக்கலாம் இங்க பாருங்க இது மாதிரியும் நீங்க சின்ன சின்ன முறுக்காவும் போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரா வந்து நம்ம தேன் குழல் வெள்ளை வெளையேன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்க சின்ன சின்ன முறுக்கா போறதா இருந்தா இது மாதிரி போட்டுக்கோங்க அதாவது உங்களுக்கு பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டா எண்ணெயில புளிஞ்சுக்கோங்க இல்ல பெரிய முறுக்கா வேணும்னாலும் நீங்க டைரக்டா எண்ணெயில புளிஞ்சுக்கலாம் பிகினர்ஸ்ங்கும் போது இது மாதிரி நீங்க ஒரு தட்டுல குட்டி குட்டி முறுக்கா ட்ரை பண்ணுங்க முறுக்கு எப்படி வந்திருக்குன்றது பாப்போம் பாத்தீங்களா சூப்பரா மொறுமொறு முறுக்கு சூப்பரா வந்திருக்கு முறுக்கு டேஸ்டும் வந்து செம சூப்பரா இருக்கு எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு அதே மாதிரி மாலாடு இங்க பாருங்க சம்தியா இருக்கு ரெண்டுமே கரெக்டா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பாருங்க எல்லா தேன் குழல் முறுக்கும் வந்து சுட்டு எடுத்தாச்சு நான் வந்து இங்க டிஸ்பிளேக்காக வச்சிருக்கேன் நம்முடைய மாலாடு
மாலாடு தேன் குழல் முறுக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நான் சொன்ன இதுலயே வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த தீபாவளிக்கு. அதாவது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. அதுக்கப்புறமா ஒன்னே ஒன்று, இப்போ வந்து நிறைய எல்லாருமே வீட்டில் வந்து எண்ணெய் பலகாரம் பச்சனங்கள் அதெல்லாமே செய்வீங்க. கண்டிப்பாக வந்து ரொம்ப சேஃபாக வந்து எண்ணெய் கடாயி கட்டை ரொம்ப சேஃபாக வந்து பண்ணுங்க. பிகினர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப ரொம்ப சேஃபாக பண்ணுங்க, பத்திரமாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, தீபாவளி பர்ச்சஸு அப்புறமா வந்து இதெல்லாமே பலகாரம் பட்டாசு அதெல்லாம் வாங்க மார்க்கெட் போவீங்க. கண்டிப்பாக கூட்டத்தில் என்ன தான் கொரோனா போனாலும் தளர்வுகள் இதானாலும் சரி, கண்டிப்பாக வந்து கூட்டத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சேஃபாக இருக்க முடியும். இன்னொரு தடவை நம்முடைய கொரோனாவை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே சேஃபாக போயிட்டு வாங்க வெளியே. அதே மாதிரி சேஃபாக பலகாரம் சுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து ரெண்டுமே ட்ரெடிஷ்னல் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.